வணக்கம். இன்றைக்கு தமிழ்மொழியின் வரலாற்றை பார்க்க இருக்கின்றோம். சுவையான ஒரு வரலாறு, நமக்கெல்லாம் புதியது அல்லவா? பார்ப்போமா? விரிந்தவானே வெளியே எங்கும் விளைந்த பொருளின் முதலே, தெரிந்த காற்றும் புனலும் மண்ணும் செந்தியாவும் தந்தோய், தெரிந்த கதிரும் நிலவும் பலவா செறிந்த உலகின் வித்தே, புரிந்த ஒன்றன் செயல்கள் எல்லாம் புதுமை 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 என்கிற பாரதிதாசனாரின் இயற்கை செல்வத்துடன் இயைந்து பிறந்ததே உலகத்தின் முதன்மொழி தமிழ் செம்மொழி. 460 கோடி ஆண்டுகளுக்கு முன்னதாக நில உருண்டை கதிரவன் மண்டலத்திலிருந்து பிரிந்து ஒரு வழி தொகுதியாக சுழன்று சுற்றத் தொடங்கியது. கதிரவனின் ஈர்ப்பாற்றலால் 17 வகை ஊழிக்காலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன நம்முடைய இந்த நில உருண்டையினுடைய காலத்தை. சுமார் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னும் பின்னும் இருந்த பனிக்கட்டி படலங்களை அதை எப்படி பிரிக்கிறார்கள்? பிளிசிடோசின், ஒலோசின் என்று 2 வகையாக நம்முடைய ஊழிகளில் வருவதாக நாம் அறிந்து கொள்கிறோம். இயற்கையாக தோன்றிய மாந்தன் 4 வகையாக பிரிக்கப்படுகிறான். இந்திய குரங்கு மாந்தன், தெற்கத்திய குரங்கு மாந்தன், நிமிர்ந்த மாந்தன், அறிவு மாந்தன் என்றெல்லாம் வரலாற்று ஆய்வாளர்கள் பிரிக்கின்றார்கள். நம்முடைய லெமூரியா நிலப்பரப்பு இருக்கிறது பாருங்கள், அதுதான் தமிழனுடைய பிறந்தகம் என்று யார் சொல்லுகிறார்கள்? மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்கள் தெல்ல தெளிவாக ஆய்ந்து ஆய்ந்து சொல்லுகிறார். தமிழ் முதலான திராவிட மொழிகள் ஒரு வடமொழி பிறப்பு அல்ல, துரேனிய மொழி குடும்பத்திற்கு நெருங்கியதுதான். இதை நாம் சரியாக கவனிக்க வேண்டும். தமிழ் முதலான திராவிட மொழிகள், தமிழோடு இணைந்த திராவிட மொழிகள், தமிழ், தெலுங்கு, கன்னடம் போன்ற திராவிட மொழிகள் எல்லாம் ஒரு வடமொழி பிறப்பு அல்ல, துரேனிய மொழி குடும்பத்திற்கு நெருங்கியது தமிழ். பாவாணர் சொல்லுகிறார், துரேனியம், ஆரியம், சேமியம் என்று முக்குலங்களாக பிரிக்கப்பட்டுள்ள இந்த மொழி குடும்பங்களில் திராவிடம் வடமொழி சார்பற்றது. அது துரேனியத்தினுடைய பகுப்பு, அதிலிருந்து வந்த சொல். ஆனால் வடமொழியில் தமிழ் சொற்கள் பல கலந்திருக்கின்றன. நம்முடைய இந்த முக்குள மொழிகளும் ஒரே மூலம்தான், அதிலே ஒன்றும் மாற்று இல்லை. ஒரே மூலத்திலிருந்து வந்த ஒரு தொகுதி என்றாலும் கூட நம்முடைய தமிழ் முதலான திராவிட மொழிகள் வடமொழி பிறப்பு அல்ல என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடையது துரேனிய மொழி குடும்பம், அப்படித்தான் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரியத்தை விட தமிழே முதலில் உண்டானது என்பதை நாம் அறிய வேண்டும். அதற்காக இது ஆரியத்தை குறை கூறுவதாகாது. தமிழ் இயற்கை மொழி, ஆரியம் செயற்கை மொழி. தமிழில் இயற்கையை சார்ந்து எழுத்தோசை, இசையோசை, பொருளோசை எல்லாம் உண்டு. எழுத்து, சொல், பொருள், உணர்தல் வேண்டும். தமிழ் சொற்கள் எல்லாமே காரண சொற்கள், ஒன்று கூட இடுகுறி பெயரே அல்ல, அப்படி வராது, ஒன்றும் இல்லை. 7 வகையான ஒலிகள் நம்முடைய தமிழிலே உண்டு. அது நம்முடைய தமிழின் கருநிலை என்று அறியப்படுகிறது என்று சொன்னால், அந்த ஒலிகள் தான் நமக்கு ஒரு பெருமையை தருகிறது. தமிழின் தலைமையை நாட்டும் தனி சொற்கள் தமிழிலே ஏராளமாக உண்டு. இலக்கண வரையறையில் பிறந்து வளர்ந்த வளமான மொழி தமிழ் மொழி. இதையெல்லாம் திரட்டி வகுத்து தொகுத்து ஒப்பிட்டு ஆய்ந்து சொன்னவர் யார்? நம்முடைய மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். அகச்சான்றுகள், மொழியற் சான்றுகள், நாகரிக பண்பாட்டு சான்றுகள் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் நம்முடைய தமிழ் மொழி உலகின் முதன்மொழி, மூத்த மொழி என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்கிறோம். ஆக இந்த உலகின் முதன்மொழியான தமிழ் மொழி ஒரு செம்மொழி என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவாக பார்த்தீர்களானால் அடிப்படையில் மக்கள் தம் கூட்டு வாழ்க்கைக்காக உருவாக்கி கொண்டதுதான் இந்த மொழி என்பது. தமிழ் நம்முடைய செம்மொழி என்பதை நாம் நன்கு அறிவோம் என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட தமிழ் ஆரிய மொழியின் கலப்பற்றது. ஆரிய மொழிக்கும் தமிழுக்கும்
நம்முடைய குடும்பங்களில் மாறுபட்டிருக்கலாம். ஆனாலும் அந்த முக்குள மொழி குடும்பம் என்று சொன்னோமே, அதிலே துரேனியம் என்பது ஒரு மொழி குடும்பம், ஆரியம் என்பது இன்னொரு மொழி குடும்பம், சேமியம் என்பது இன்னொரு மொழி குடும்பம். நம்முடைய துரேனியம் தான் முதலில் தோன்றியது. அதனால் தான் இயற்கை மொழியாக தமிழை நாம் வைத்திருக்கிறோம். அதை ஆய்வாளர்களும் சொல்லுகிறார்கள். மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர் அவர்களும் ஆய்ந்து ஆய்ந்து எடுத்து சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நிலையிலே தமிழ் மொழி தோன்றிருக்கிறது. இதற்கு பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும்? தமிழ் மொழியினுடைய இலக்கிய வளர்ச்சி, இலக்கிய இலக்கணம், இதையெல்லாம் நாம் எப்படி வருகிறது, அதனுடைய வளர்ச்சி எங்கனம் இருக்கிறது, அதனுடைய வரலாறு, இலக்கிய வரலாறு எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் நம்முடைய அடுத்த பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழ் மொழியினுடைய வரலாறு இப்பொழுது தெள்ள தெளிவாக தெரிந்து கொண்டோம். இனி நாளை அடுத்த பதிவிலே சந்திப்போம். வணக்கம்.